ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சரசரசர சங்கமம். இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறது நம்மளோட தமிழர் மரபு. பெரியவங்க யாரை வாழ்த்தினாலும் இப்படி தான் வாழ்த்துவாங்க. புதுசாக கல்யாணமானவங்களை எல்லோருமே இந்த வார்த்தையை சொல்லி தான் வாழ்த்துவாங்க. அதற்கு அர்த்தம் 16 குழந்தை செல்வங்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை, 16 வகையான செல்வங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த 16 வகையான செல்வங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய பதிவில் முதலாவது செல்வமான நோயற்ற வாழ்வை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். இந்த நோய் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையோட பெருமையை பற்றி நமக்கு நிறைய பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது நோய் நொடி இல்லாமல் வாழ்தல். இப்படி பெரியவங்க நோய் இல்லாமல் வாழ்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு செல்வ செழிப்போடு நம்ம வாழ்ந்தாலும் ஒரு நோய் வந்துருச்சு அதை அனுபவிக்க முடியல அப்படின்னா சேர்த்து வச்ச செல்வம் எல்லாமே வீணாதான் போயிடும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரோட மகிழ்ச்சியும் கெட்டு போகும். அதனால நம்மளோட உடலை பேணி பாதுகாத்து வச்சுக்கிறது நம்மளோட கடமை. அதே மாதிரி நோயற்ற வாழ்வை கொடுக்க சொல்லி கடவுள்கிட்ட நம்ம ரொம்ப வேண்டி கெஞ்சி கேட்டு வாங்கிக்கணும். ஏன்னா அதுதான் உலகத்தில் இருக்கிற செல்வங்கள்லே மிக பெரிய செல்வம், நோயற்ற வாழ்வு தான். அதனால தான் நம்ம முதல் முதல்ல இன்னைக்கு நோயற்ற வாழ்வை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூமியில் மனுஷனோட வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம்தான். அவன் பிறந்தா முதுமை எய்தி இறந்தா கூட அட் த மேக்சிமம் 100 இயர்ஸ், அவ்வளோதான் அவனோட வாழ்க்கை. இந்த குறுகிய கால வாழ்க்கையில் நம்ம நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துட்டோம்னாலே நம்ம ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். இந்த நவீன காலகட்டத்தில் நோய்களுக்கு அளவே இல்லை. என்னென்னவோ நோய்கள், எத்தனையோ விதமான நோய்கள் இருக்குது. அதற்கேற்ற மாதிரி இந்த நாட்களில் ஹாஸ்பிட்டல் தான் எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளோட சுற்றுச்சூழல் மிகவும் மாசடைஞ்சு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவே நமக்கு நிறைய நோய்கள் வர காரணமாயிடுது. நம்ம சுவாசிக்கிற காற்று சுத்தமாக இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாங்க, இயற்கையாக வர காற்றை சுவாசித்தாங்க, இயற்கையான முறையில் அவங்களோட வாழ்நாட்களை கட்டிக்கிட்டாங்க. அதனால் அவங்களோட வாழ்நாளும் நீடிச்சிருந்தது, அவங்களுக்கு நோய்களும் குறைவாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையில் எல்லாமே நகரமயமாக்கி இருக்காங்க. காடுகளையெல்லாம் வெட்டி கட்டிடங்களாக மாற்றினதுனால நமக்கு இயற்கையாக நமக்கு சுவாசிக்கிறதுக்கு கிடைக்கிற காற்றே தட்டுப்பாடாகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. நம்மளோட குடிநீர் மாசுபட்டுருக்கிறதுனால நமக்கு சிறுநீரக கோளாறு, வாந்தி, காலரா இந்த மாதிரியான நோய்கள்லாம் வருது. நம்ம இருக்கிற நிலம் அதற்கு மேலே மாசுபட்டுருக்கு. பிளாஸ்டிக்கு, தொழிற்சாலைகள்லேருந்து வர கழிவுகள், இன்னும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கழிவுப் பொருட்களே சரியான விதத்தில் மறுசுழற்சி பண்ணாததுனால நிலத்துக்குள்ளே இருக்கிறதுனால அப்படியே அந்த நிலம் வந்து மாசுபட்டு அது நமக்கு நஞ்சாக தான் மாறிடுது. அந்த மாதிரியான ஒரு நிலத்தில் விளையிற பொருட்களை நம்ம சாப்பிட்றது நமக்கு நஞ்சாகவே மாறி போயிடுது. அது உடல் பருமனை கொண்டு வருது, புற்றுநோயை கொண்டு வருது, ஹார்ட் ப்ராப்ளத்தை எல்லாம் கொண்டு வருது. இப்படி ஒவ்வொரு விதத்தில் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே மாசுபட்டுருக்கிறதுனால மொத்தமாக நமக்கு நோய்கள் தான் வந்து சேருது. அடுத்தது நம்ம சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு பெரிய தீங்கு தான். ஆனால் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்கிற கலர்ஸும் அதில் இருக்கிற டேஸ்ட்டும் நம்ம அதுக்கு அடிமையாக்கிடுது. அதனால நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிமையாகவே இருக்கிறோம். அந்த ஃபுட்டை தான் நம்ம வந்து விரும்பி சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு பிபி, கொலஸ்ட்ரால் இப்படி எத்தனையோ விதமான நோய்கள் வந்து சேருது. ஸோ நம்ம குடிக்கிற குடிநீர் வந்து மாசுபட்டுருக்கு, அதனால நோய் வருது. நிலம் மாசுபட்டுருக்கு, அதனால நோய் வருது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியா இல்லாமல் இருக்குது, அதனால நோய் வருது. ஸோ நம்ம எங்கே திரும்பினாலும் நமக்கு நோய்களை தரக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம தான் நம்மளோட உடம்பை பாதுகாத்துக்கணும். அதற்கான வழிமுறைகளை நம்ம தான் கண்டறியணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள். இப்போது
அவங்கவுங்க வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உணவு பழக்கங்களையும் வாழ்க்கை முறைகளையும் நெறிப்படுத்தி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு நோயற்ற வாழ்வு அப்படின்றத நினச்சி பார்க்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, நம்ம இருக்கிற வீடு, நம்ம சுற்றி இருக்கிற கொஞ்சம் இடம், இவ்வளோ இடத்தையுமாவது நம்ம சுத்தமாக பராமரிக்கிறதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே நம்ம சாப்பிடணும். அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இயற்கையாகவே கடவுள் நமக்கு தேவையான பழங்களையும் காய்கறிகளையும் விளைய வச்சு தர்றார். அதனால நம்ம அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஆரோக்கியத்துக்கு தேவையான உணவுகளை நம்ம சாப்பிட்டு நம்மளோட உடலை பராமரிச்சுக்கணும். ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச உணவை மட்டுமே சாப்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உளவியல் ரீதியான ஒரு நல்ல சூழ்நிலை நமக்கு வேணும். நம்ம சுற்றி எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாது. நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் வரும். அதனால அகைன் நோய்கள் தான் வரும். அதே நேரத்தில் நம்ம சுற்றி ஒரு அமைதியான சந்தோஷமான சூழ்நிலையை நம்ம உருவாக்கி அந்த சூழ்நிலைக்குள்ளே நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே நம்மளோட உடம்பு வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். பழைய காலங்களில் ஃபிசிக்கல் ஒர்க் நிறைய செய்தாங்க, உடல் வருத்தி வேலை செய்தாங்க. அதனால அவங்களுக்கு உடற்பயிற்சி ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க செய்கிற வேலையிலேருந்து வந்துச்சு. இந்த தொழில்நுட்ப காலகட்டத்தில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஒரே இடத்துல இருந்து வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி கிடைக்காம போயிடுது. அதனால கொஞ்சமாவது நம்மளோட உடலுக்கு நம்ம உடற்பயிற்சி கொடுக்கணும். நம்ம செய்கிற வேலையில் உடல் உழைப்பு அதிகம் இல்லாமல் இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணுற ஒரு பழக்கத்தையாவது வச்சுக்கணும். உடலுக்கு கொஞ்சமாவது எக்ஸசைஸ் தேவை. அப்போ தான் அது தன்னோட வேலையை சரியாக செய்ய முடியும். அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்காக பெரிய ஜிம்முக்கு போகணும், பெரிய பெரிய எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை ரொம்ப டைம் எடுத்து பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது ஒரு நாள் கொஞ்சம் டைம் எடுத்து, அதுவும் ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் செய்ய தேவையில்லை. வாக்கிங் மட்டுமாவது, ஒரு நடைப்பயிற்சி மட்டுமாவது நம்ம மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். உலகமே எந்திரமயமாக்கப்பட்ட நிலையில் விவசாயமும் எந்திரமயமாக்கப்பட்டிருக்கு. பூச்சிக்கொல்லி மருந்துகள், செயற்கை உரங்கள், இப்படி எல்லாவற்றையும் போட்டு விளைவிக்கப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நமக்கும் அது ஆரோக்கிய கேடாக மாறிடுது. பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாமல் செயற்கை உரங்கள் போடாமல் இயற்கை முறையிலேயே விவசாயம் பண்ணுற விழிப்புணர்வு இப்போ தான் மக்கள்கிட்ட வந்திருக்கு. இந்த இயற்கை விவசாய முறை இன்னும் வளர்ந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் ஆரோக்கியமான வாழ்வு நிச்சயமாக கிடைக்கும். இப்படி நம்ம வாழ்கிற சூழ்நிலைகளையும் பராமரித்து நம்ம சாப்பிட்ற உணவுலையும் நம்ம கவனமாக இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வர நோய்களை நம்ம தடுக்க முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இந்த 16 செல்வங்களில் மிகவும் முக்கியமான செல்வம் நோயற்ற வாழ்வு. இந்த 16 செல்வங்களில் மிகவும் முக்கியமான செல்வமான இந்த நோயற்ற வாழ்வு எல்லாருக்கும் கிடைச்சி எல்லாரும் சந்தோஷமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். மற்ற செல்வங்களை பற்றி வரும் பதிவுகளில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த செல்வத்தை பற்றின குறிப்புகளோடு உங்களை மீண்டும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் மஹி.